நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் புதிய டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் உடைய மூணு வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸ் பார்த்துட்டீங்க. அதாவது நான் ஹைப்ரிட் ஜிஎக்ஸ் மற்றும் ஹைப்ரிட் ZX எக்ஸ் அண்ட் ZX எக்ஸ் ஆப்ஷனல். நிறையா பேர் ஹைப்ரிடோடைய பேஸ் லெவல் வேரியண்ட்டான விஎக்ஸ் வேரியண்ட்டோடைய டீடைல் ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. ஒரு வழியாக உங்களுக்காக அந்த வேரியண்ட்டை தேடி பிடிச்சி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோடைய டீடைல் ரிவ்யூஸும் தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இன்றைக்கி நமக்கு இந்த டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் ஹைப்ரிடோடைய விஎக்ஸ் வேரியண்ட் ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த ஆனமலைஸ் டொயோட்டா ஷோரூம். ஸோ இந்த விஎக்ஸ் பற்றி பேச போனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ரேஞ்சோடைய பேஸ் வேரியண்ட்டுங்க. இன்னோவா ஹைக்ராஸோடைய ஹைப்ரிட் ரேஞ்ச் வந்து விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் தொடங்குது. டாப் வேரியன்ட்ஸ் ZX எக்ஸ் மற்றும் ZX எக்ஸ் ஆப்ஷனோடைய ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம். பட் இதுதான் வந்து பேஸ் வேரியண்ட். பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎக்ஸ் வந்து நான் ஹைப்ரிட் வேரியண்ட், அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஆப்வியஸ்லி எல்இடி, ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் க்ரோம் டீட்டெயிலிங் எதுவும் கிடையாது. அந்த க்ரோம் டீட்டெயிலிங் இந்த விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் வருது. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரீமியமாக தெரியுது. இருந்தாலும் ஆப்வியஸ்லி ஒரு பேஸ் வேரியண்ட் மாதிரியே உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வராது. மல்டி ஃபங்க்ஷனல் எல்இடி டிஆர்எல்ஸ் இங்கே ZX வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும், இந்த வண்டிக்கு இல்லை. இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது பாருங்கள். அதோட ஃப்ரண்ட் கிரில்லையே ஒரு கேமராவும் இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா வந்துருது. இருந்தாலும் ZX மற்றும் ஆப்ஷனல் வேரியன்ட்ஸுக்கு இங்கே ஃபாக் லேம்ப்ஸ் வரும், எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ். அதுக்கான ப்ரொவிஷன் கூட ஜிஎக்ஸ் மற்றும் விஎக்ஸ் வேரியன்ட்ஸ்க்கு கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக சைட் ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்க்குறதுக்கு ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குல்ல வண்டி. எஸ் ஆமாங்க, ஏன்னா இந்த வண்டிக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கிடையாது, 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வருதுங்க. ஆமாங்க, இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் 17 இன்ச் அலாய் வீல்ஸ் வருது இந்த இன்னோவா ஹைக்ராஸோடைய ரேஞ்சில். ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு 16 இன்ச் வீல்ஸ் வரும், அது கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ இந்த விஎக்ஸ்க்கு பார்க்குறதுக்கு பெட்டராகவே இருக்குது. அது தவிர ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை போலவே உங்களுக்கு வந்து ஃபுல் ஆல் ரவுண்ட் வீல் ஆர்ச் கிளாடிங் வராது. கீழே வண்டியோடைய டோர் சில்லுக்கு கீழே மற்றும் பம்பருக்கு கீழே மட்டும்தான் பிளாக் கிளாடிங் வருது. ZX வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபுல் வீலார்ஸ் கிளாடிங் வரும். அது வந்து நீங்கள் நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். தென் ஹைப்ரிட் வேரியன்ட்ஸுக்கு ஆப்வியஸ்லி இங்கே வந்து ஹைப்ரிட் பிராண்டிங் வந்துருது ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு எட்ஜில். அண்ட் இங்கே மிரருக்கு கீழே ஒரு 360 டிகிரி கேமராவும் இருக்குது பாருங்கள். இந்த வேரியண்ட்டுக்கு ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை போலவே ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் தாங்க. ZX மற்றும் ஆப்ஷனல் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸ், க்ரோம் ஃபினிஷ் விண்டோ லைன்லாம் வரும். ஸோ இந்த வண்டிக்கு நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. க்ரோம் ஃபினிஷ் எதுவும் இல்லைனாலுமே பாடி கலர்லேயே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் க்ரோம் ஆக்சசரிஸ் எல்லாமே கூடி சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரூஃபில் ZX மற்றும் ஆப்ஷனல் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரூஃபில் பனராமிக் சன் ரூஃப் வரும். இந்த வண்டிக்கு அது இல்லை. இருந்தாலும் ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்துருது ஜிஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ZX வேரியண்ட்டை போல் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் ஸ்டாண்டர்டாக வந்துடும் வித் வாஷர். ஆனால் ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் வந்து ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு கிடையாது. ஸோ இந்த விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகரும் வர்றது ஒரு கூடுதல் சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லுவேன். இந்த பார்ஷியல் எல்இடி டெயில் லாம்ப்ஸ் வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஹைப்ரிட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த க்ரோம் பீம் வருது டெயில்கேட்டுடைய முழு அகலத்துக்கு. ஸோ இதுவும் ஒரு ஹைப்ரிட் வேரியண்ட், அதனால் இதுக்கு க்ரோம் பீம் வருது. ஹைப்ரிட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்னோவா ஹைக்ராஸை பொறுத்தவரை வேரியண்ட்டுக்கான பேட்ஜிங் வருது டெயில்கேட்டுடைய ரைட் சைடில். ZX-க்கு ZX-ங்கிற பிராண்டிங் இங்கே வந்துச்சு. ஸோ VX-க்கு VX பிராண்டிங் வருது, கூடவே ஹைப்ரிட் பிராண்டிங்கும் பார்க்கலாம். இந்த வண்டிக்கு 360 டிகிரி கேமரா இருக்குது. ஸோ நாலாபுறமும் கேமராஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஓவரால் இந்த வண்டியுடைய லுக் பார்க்குறதுக்கே பெட்டராக இருக்குது நார்மலான ஜிஎக்ஸ் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதுக்கான காரணம் இந்த 17 இன்ச் அலாய் வீல்ஸ். ஸோ ஓகே, வெளியில் இம்ப்ரெசிவாக நல்லா பெருசாக தான் இருக்குது. இப்போ கேபினுக்கு உள்ளே போய் பார்ப்போம். முதல் படியாக இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டோடைய டிரைவர் டோரை திறந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னா ஒரு டாப் லெவல் ZX வேரியண்ட்டை போல தான் டேஷ்போர்ட் அப்பீல், இந்த டியூவல் டோன் கலர் தீம் எல்லாமே சேமாக தாங்க இருக்குது. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ZX வேரியன்ட்ஸ்க்கு லெதரெட் அப்போல்சரி வரும் வித் ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ். இந்த வண்டிக்கு அப்படி இல்லை. ப்ரௌன் கலர் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் தீமில் லெதர் இல்லாமல் ஃபேப்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, லுக்கும் நல்லா தான் இருக்குது, டிசைன் பேட்டர்ன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. அதே போல் டிரைவர் சீட்டுக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, மேனுவல் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே வந்துருதுங்க. ஜிஎக்ஸ் வேரியண்ட்லேருந்தே வருது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இப்போ உள்ள ஏறி உட்காந்திங்கன்னா
எல்லா ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்குமே வரக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெதரட் ராப்ட் ஸ்டீரிங் வீல். ஸோ இந்த பேஸ் லெவல் ஹைப்ரிடோடைய பேஸ் வேரியன்ட் நீங்கள் எடுத்தாலுமே லெதர் ஸ்டீரிங் வீல் வருது, கூடவே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ அதுவும் கவலை இல்லை. ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேரல் ஷிஃப்டர்ஸும் வந்துருது ஸ்டீரிங் வீலுக்கு பின்னாடி, அதோட சேர்த்து இந்த ஃபுல் கலர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எம்ஐடி வந்துருதுங்க. ஹைப்ரிட் வேரியன்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே தான் வருது. ஸோ இதிலேயே மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எஸ் ஹைப்ரிட் வேரியன்ட்ஸுக்கு மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ் இருக்குது, இவி மோடும் தனியாக இருக்குது. ஸோ டிரைவ் மோட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நார்மல், ஸ்போர்ட் மற்றும் ஈகோ மோட்ஸ் இருக்குது. ஸோ பவர் அதுக்கேற்ற மாதிரி மாறும். நம்ம டிரைவ் ரிவ்யூ ஆல்ரெடி அதுக்கு போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஎக்ஸ் வேரியண்ட்டாக இருந்தாலுமே ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டியூவல் டோன் சாஃப்டான ப்ரௌன் லெதரட் பேடிங் டேஷ்போர்டுக்கு மேலே வந்துருதுங்க. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்டாக இருக்குது ZX வேரியண்ட்டை போல். அதே போல் தான் டோர் பேட்ஸ்லேயுமே அதே சாஃப்டான லெதரட் பேடிங் நீங்கள் பார்க்கலாம். ஆம்ரஸ்லேயும் வந்துருது, டோர் பேடோடைய டாப்லேயும் கொடுத்துருக்காங்க. தென் ஆப்வியஸ்லி எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ஆல் ஃபோர் பவர் விண்டோஸ் வந்துருதுங்க. ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்கே பார்த்தோம், ஒன் டச் டவுன் வசதியும் இருக்குது, அதே போல் ஒன் டச் அப் வசதியும் இருக்குது எல்லா விண்டோஸ்க்குமே. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த இன்னோவா ஹைக்ராஸை பொறுத்தவரை. சென்டர் கன்சோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ZX வேரியண்ட்டை போலவே அதே 10-inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வருதுங்க. என்னென்னா இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இதுக்குமே இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டுக்குமே 360 degree சரௌண்ட் வியூ கேமராவும் இருக்குது. ஸோ எஸ் கேமரா கிளாரிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இல்லை, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் சிட்டி கண்டிஷன்ஸில் டைட்டாக ஓட்டும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிஸ்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் ஏசியும் வந்துடுதுங்க. வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் சீட்ஸ் இல்லைனாலுமே ஆட்டோமேட்டிக் ஏசி வந்து விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து வந்துடுது. பேக் சீட்ஸுக்கு தனியான ப்ளோவர் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ அதை நான் பின்னாடி போய் காட்டுறேன். தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்துடுது. இங்கே எப்பவும் போல் ஒரு C-type USB சார்ஜிங் போர்ட்டும் பார்க்கலாம், ரெகுலர் USB போர்ட் தவிர. அண்ட் எப்பவும் போல் இங்கே ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட்டும் வந்துடுது, இதுவும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இது வந்து ஹைப்ரிட் வேரியண்ட், அதனால் இதுக்கு ஒரு E-drive ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வருதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடும் தனியாக எங்கேஜ் பண்ணிக்கலாம். டிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் வந்து கியர் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்போர்ட்ஸ் மோட்லேயே போட்டுட்டு பேரல் ஷிஃப்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டிக்கு. டிரைவ் ரிவ்யூ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் வந்து நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கலாம். மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை போலவே இந்த வண்டிக்குமே ஆட்டோமேட்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துருதுங்க. ஆனால் இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது, ZX வேரியண்ட்லேருந்து தான் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் வருது. மேலே ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிம்மிங் எலக்ட்ரோக்ரோமேட்டிக் IRVM இந்த வண்டிக்கே வந்துருதுங்க. ஸோ இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர தனியான கேபின் லாம்ப்ஸ் இருக்குது, எல்லோ கேபின் லாம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே. அண்ட் சன் வைசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டுக்குமே கோ டிரைவருக்கும் டிரைவருக்கும் தனித்தனியான வேனிட்டி மிரர்ஸும் வந்துருது வித் ஸ்மார்ட் லைட்டிங். ஸோ இதுவுமே நல்ல ஃபீச்சர், நல்லா இருக்குது. டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் பொதுவாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஆனால் இந்த வேரியண்ட்டுக்கே வர்றது ஒரு நல்ல விஷயம். தென் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்பவும் போல் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சைடு ஓப்பனிங் ஆம்ரெஸ்ட் இருக்குது. இந்த விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் ஆம்ரெஸ்ட்டுக்குமே சாஃப்ட் லெதரட் பேடிங் வருதுங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து நல்ல வைடான ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்டோரேஜும் நல்லா இருக்குது. இங்கே மேலே ஒரு ட்ரே இருக்குங்க. அண்ட் எல்லா டோர்ஸ்லேயுமே 1 liter பாட்டில் ஹோல்டர்ஸும் தராங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன். எஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டுமே எல்லா இன்னோவா ஹைக்ராஸ் வேரியன்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வருது. ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்குமே இதே மாதிரி இது கீ தான் கொடுத்தாங்க. ஸோ கீயும் ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் இந்த பட்டன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனும் எந்த வண்டிக்குமே மாற கிடையாது இன்னோவா ஹைக்ராஸை பொறுத்தவரை. இப்போது பேக் சீட்ஸுக்கு போய் பார்த்துருவோமா. இன்னோவா ஹைக்ராஸை பொறுத்தவரை விஎக்ஸ் வேரியண்ட் வரைக்குமே 7-seat அல்லது 8-seat ஆப்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ZX வேரியன்ட்ஸுக்கு மட்டும்தான் ஸ்டாண்டர்டாகவே 7-seat ஆப்ஷன் வரும், அதாவது நடுவில் கேப்டன் சேர்ஸ், அந்த ஓட்டோமேன் டைப் பவர்டு கேப்டன் சேர்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8-seater விஎக்ஸ் வேரியண்ட், அதனால் ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை போல தான் இருக்குது ஓவரால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம். என்னென்னா இது ஒரு ஹைப்ரிட் வேரியண்ட், அதனால் மட்டும்தான் உங்களுக்கு டியூவல் டோன் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் வருது பேக் சீட்ஸை பொறுத்தவரை. ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை போலவே இதுக்குமே இந்த சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் வந்துடுதுங்க. தாராளமான ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ரோ சீட்டை பெட் மாதிரி அவ்வளோ ஃப்ளாட்டாக மடக்கிக்கலாம். இந்த மாதிரி வேறு எந்த வண்டிலையும் நான் பார்த்தது இல்லை. அதே போல் தான் இந்த சீட்டோடைய மேக்ஸிமம் பேக் புஷ்பேக் சீட்டிங்குமே
ஸ்டைலுமே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு லிமோசின் லைக் லெக்ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் தருதுங்க. இன்கேஸ் தேர்ட் ரோ சீட்டில் யாரும் இல்லைன்னா இந்த அளவுக்கு பின்னாடி தள்ளிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது ஒரு சூப்பர் விஷயம். அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் விஎக்ஸ் வேரியண்ட்லேருந்து தான் இந்த சன் பிளைண்ட் கர்டன்ஸ் வருதுங்க செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்கு. ஸோ இதுவுமே கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தவிர இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டான ப்ரௌன் கலர் லெதரட் பேடிங் வருது ஆம்ரெஸ்டில். எல்லா விண்டோஸுமே ஒன் டச் டவுன் அண்ட் ஒன் டச் அப் வசதியும் இருக்குது விண்டோஸுக்கு. ஸோ எல்லாமே வந்து ஒரு அப்கிரேடட் ஃபீச்சர்ஸாக இருக்குது இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டை பொறுத்தவரை ஜிஎக்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ZX வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் ரியர் ஏசி கண்ட்ரோல் ஃபுல்லி டிஜிட்டலாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா தனியான கிளைமேட் கண்ட்ரோல் ஜோன் அப்படின்னு இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீட் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பேக் சீட்ஸுக்கு. அதுக்கும் ஆட்டோ மோடும் தனியாக இருக்குங்க. இருந்தாலும் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கிடையாது. அதாவது ஃப்ரண்ட்டில் என்ன டெம்பரேச்சர் வைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ண முடியும். ஃபேன் ஸ்பீடு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ZX வேரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனியான டெம்பரேச்சர் ஜோனுமே இருக்கும், டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் இருக்கும். ஸோ இந்த விஎக்ஸுக்கு அது மட்டும்தான் இருக்காது, தவிர ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துடுது. தனித்தனியாக ஒவ்வொரு பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி தனித்தனியாக ஃபேன் ஸ்பீட் செட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கடுத்து எப்பவும் போல் ZX வேரியண்ட்டை போலவே தனியான இல்லுமினேஷன் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வருதுங்க. ரூஃபில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைட்டிங் வரும். உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியலை. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் லைட்டிங்கோடைய பார். நைட் டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ப்ளூ கலர். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப டல்லாக தான் தெரியுது இல்லையா? ஆ, தெரியுது பார்த்தீங்களா ப்ளூ. ஸோ இந்த அளவுக்கு ப்ளூ லைட்டிங் வரும். நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் வேரியண்ட்டை போல் ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. இந்த வண்டிக்கு ஏடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த வண்டிக்கு ரெண்டு ஏர்பேக்ஸ் மட்டும்தான். ZX வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் 6 ஏர்பேக்ஸ் வரும். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு, பிரேக் அசிஸ்ட், ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன் எல்லாமே வந்து எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே வந்துடுது. கூடவே ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் வருது. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, கூடுதலாக கொஞ்சம் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸும் தருது கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸை உட்பட. இப்போது தேர்ட் ரோ பார்த்துருவோம். இந்த ஹைப்ரிட் விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு பவர்ட் ஆட்டோமேன் சீட்ஸ் எல்லாம் இல்லை. அதனால் தேர்ட் ரோ ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரே லீவரில் செகண்ட் ரோ சீட்டை ஃபார்வர்ட் டம்பிள் அண்ட் ஸ்லைடும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் ரோக்கு உள்ளே ஏறுறதுக்கு தாராளமாக ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த தேர்ட் ரோ சீட்ஸ் இயல்பாகவே நல்ல ஸ்பேஸ் தருது. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே தனித்தனியான பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, மற்றும் ரூஃபில் தனியான ஏசி வென்ட்ஸும் இருக்குது. கூடவே இந்த வண்டியில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே தனித்தனியான 3-point சீட் பெல்ட்ஸும் தர்றாங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ரூஃப்லேருந்து இறங்கி வர மாதிரி சீட் பெல்ட் இருக்குது. தேர்ட் ரோ சீட்டோடைய லெஃப்ட் சைடில் மட்டும்தான் ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட் கொடுக்குறாங்க. ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்கும் இந்த வண்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த டியூவல் டோன் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன். பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ZX வேரியன்ஸுக்கு ஃபுல்லி பவர்ட் ஸ்மார்ட் டெயில்கேட் வரும். ஆனால் இந்த வண்டிக்கு மேனுவல் டெயில்கேட் தான் வருதுங்க. அது ஒன்று தவிர பார்த்தீங்கன்னா மீதி எல்லா விஷயமும் ஆல்மோஸ்ட் சேமாக தாங்க இருக்குது. லக்கேஜ் ஸ்பேஸ் எல்லா இன்னோவா ZX விஎக்ஸ் வேரியன்ஸ்க்குமே சேமாக தாங்க இருக்குது. ஸோ 7 பேர் இருந்தாலும் சரி 8 பேர் இருந்தாலும் சரி ஒரு 250 லிட்டருக்கு மேலே லக்கேஜ் கெப்பாசிட்டி வருதுங்க. இங்கே சென்டரில் தேர்ட் ரோவில் உட்காரவங்களுக்கு கூட தனியான ஹெட்ரெஸ்ட் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். ஸோ இதுவுமே நல்ல விஷயம். என்னென்னா விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு பூட் ஏரியாவில் சப்வூஃபர் கிடையாது. எஸ் இந்த விஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் JBL பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் வருது இல்லைங்க. நார்மலாக 6 ஸ்பீக்கர்ஸ் வருது, அவ்வளவுதான். ஸோ இந்த தேர்ட் ரோ பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் அட்ஜஸ்ட் தாராளமாகவே இருக்குது. ஸோ லக்கேஜ் அல்லது பேசஞ்சருடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பல ஆங்கிள்ஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளாட்டாகவும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த ஃப்ளாட் ஃபோல்டிங் வசதி வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கம்மியாக இருந்துச்சு, கம்ஃபர்ட் அதிகம் வேணும்னா ஃபுல்லாக சாய்ச்சிக்கலாம், அல்லது கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம், அல்லது ஃப்ளாட்டாகவே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வேனு போல் தாராளமான லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு வாஷிங் மிஷினை கூட ஏற்றிட்டு போகலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த பேடு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தாங்க வருது. ஜிஎக்ஸ் வேரியண்ட்டுக்கு இந்த பேட் இல்லை. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடியில் ஜாக்கு டூல்கெட் எல்லாம் வரும். ஆனால் இப்போதைக்கு இது வந்து ஒரு ஷோக்காக வச்சுருக்காங்கிறதுக்காக இந்த ஜாக்கையும் எடுத்து பத்திரமாக வச்சுருக்காங்க. டெலிவரி பண்ணும்போது திருப்பியும் ஃபிட் பண்ணிடுவாங்க. பூட்டோடைய ரைட் சைடில் எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே இங்கே ஒரு மஞ்சள் கலர் பூட் லேம்பும் வந்துடுது. ஸோ இதை தவிர வேறு பெரிய அளவில் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை பூட் ஏரியாவில். ஆனால் ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு அடியில் இருக்குது. இந்த ஸ்பேர் வீல் எப்பவும் போல் ஒரு 16-inch ஸ்பேஸ் சேவர் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பெட்டிங்கு கட் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஸ்பேர் வீலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த போல்ட்டை கழட்டிட்டு. ஸோ இது எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே சேம் தான். ஓகே, இப்போ பூட்டை மூடுவோம். ஆல்ரைட்,
ஓகே, இப்போ பானட்டை திறந்து பார்ப்போம். ZX மற்றும் ZX ஆப்ஷனல் வேரியன்ட்ஸை போலவே இந்த VX-க்கும் ஹைப்ரிட் பவர் ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது, நான் ஹைப்ரிட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த பானட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுடைய TNGA 2 liter நான் டர்போ பெட்ரோல் என்ஜினோட ஒரு எலக்ட்ரிக் மோட்டரும் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டர் மற்றும் என்ஜின் ரெண்டும் சேர்த்து 185 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரிக் மோட்டர் மட்டும் 206 Nm மேக்ஸிமம் டார்க்கும், பெட்ரோல் என்ஜின் 188 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு இ டிரைவ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மூலமாக. இந்த வண்டியை 60 km/h ஸ்பீடு வரைக்கும் எலக்ட்ரிக் மோட்லேயே ஓட்டலாம். மேலும் அதிகபட்ச மைலேஜ் 23 km/l வரைக்கும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த டொயோட்டா ஹைக்ராஸ் ஹைப்ரிடோடைய டீடைல் டிரைவ் ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலாம். இப்போ விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ மக்களே, ஒரு வழியாக இந்த புதிய இன்னோவா ஹைக்ராஸோடைய ஹைப்ரிட் வேரியன்ட்ஸ் எல்லாத்தோடைய டீடைல் ரிவ்யூஸும் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுலேயும் இந்த VX வேரியன்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. பெரிய அளவில் ஆடம்பரம் எதுவும் இல்லைனாலுமே ஒரு ப்ரீமியம் SUV-க்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு இருக்குது. அதாவது 17-inch அலாய் வீல்ஸ், ஸ்டாண்டர்டான ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ், 360 degree சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் மற்றும் தாராளமான ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட். என்னன்னா, இந்த வண்டியோடைய ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஹைப்ரிட் பவர் ட்ரெயினுடைய மைலேஜ் அவசியம் வேணும், ரொம்ப பெரிய ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த VX டொயோட்டா இன்னோவா ஹைக்ராஸ் உங்களுக்கான கரெக்டான சாய்ஸாக இருக்கும். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.